ஒரு அற்புதமான ட்ரையாங்கிள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ். சரி, என்ன அப்படின்னா, முக்கோண ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால் என்னப்பா அப்படின்னா, இயற்கையாகவே நாம் பிறந்ததுலேருந்து அந்த முக்கோண ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன பண்ணுறோம், உள்ளே ஹோல்ட் ஆகிறது எவ்வளோ செகண்ட் தெரியாது, போகிறது எவ்வளோ செகண்ட் தெரியாது, வர்றது எவ்வளோ செகண்ட் தெரியாது. இதெல்லாம் ரூல் படி அஜமம் நடக்குது. பிறந்ததுலேருந்து இந்த உலகத்தினுடைய, பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை இந்த என்ன பண்ணுது, லங்ஸான அதிர்வு, வயிறுடைய அசைவு, லங்ஸினுடைய விரிவாக்கம், உதரவதான மேலுங்கிலும் போகிறது, வயிறு வந்து முன்னுங்குன்னு அசைகிறது, அதை ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்கு. மூச்சு பிறந்து முதல் மூச்சு இழுக்கிறதுலும், தாயினுடைய கர்ப்பையிலேருந்து வெளியே வந்தோடனே முதல் மூச்சு இழுத்ததுலேருந்து சாகிற வரைக்கும் என்ன அது, அந்த ப்ரீத்திங் போயிட்டே இருக்குது. உள்ளே ஹோல்ட் ஆகுது, வெளியே வருது, எவ்வளோ செகண்ட் ஹோல்ட் ஆகுதுன்னு தெரியாது. அதுக்குள்ளே மன நடனம் நடக்கிறது, மனதனுடைய நடனம், உணர்ச்சிகளுடைய நடனம், உலகத்தினுடைய நடனம், உலகம் இதெல்லாம் நடக்குது. கரெக்டாக மனம் விழித்தவுடன் தான் உலகம் உன்னுள்ளே தோற்றம் அடைக்கிறது. இது தெரிஞ்சுக்கு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். காலையில் விழித்ததுக்கப்புறம்தான் இந்த உலகம் தெரியுது. கரெக்டாக அப்படிங்கும்போது நமக்கு ஏன் மனசுக்குள்ளே தானே எல்லா பிரச்சனையும் நடக்குது. குடும்ப பிரச்சனையாகட்டும், தன்னுடைய பிரச்சனையாகட்டும், வேலை இல்லைங்கிற பிரச்சனையாகட்டும், பயணத்தில் பிரச்சனையாகட்டும், பலதரப்பட்ட ஆசைகளுடைய, உணர்ச்சிகளுடைய அத்தனை வகையான அத்தனை பிரச்சனையும் மனுஷன் விழித்ததுக்கப்புறம்தான் நடக்குது. அப்படிங்கும்போது நாம் வந்து எது கவலைப்படணும்? கரெக்டாக நேற்றுமில்லை, நாளையுமில்லை, இன்று மட்டுமே, நிகழ்காலத்தில் தான் பிரபஞ்சம் இயங்குது. பிரபஞ்சம் நிகழ்காலத்தில் இயங்கும் பொழுது நாம் ஏன் நேற்றில் இருக்கிற உணர்ச்சிகளை வந்து தேவையில்லாத போட்டு அலட்டி பிரச்சனைகள் கொண்டாடணும்? எதிர்காலத்தினுடைய அச்சத்தையும் நிறுத்திடணும். நல்லா புரிஞ்சுக்கு, எதிர்காலத்தினுடைய அச்சம், நிகழ்காலத்தில் வாழுங்கள் என்று முன்னோர்கள் சொல்கிறாங்க. எவனொருவன் நிகழ்காலத்திலே நல்படியாக மகிழ்ச்சியாக வாழ்கிறானோ அவனுக்கு பிரபஞ்சம், இறைவன் துணை இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அப்போ நாம் என்ன பண்ணணும், நிகழ்காலத்தில் இருக்கணும். பிரபஞ்ச ஆற்றல் அப்போ தான் கிடைக்கும். நிகழ்காலத்தில் இருந்தால் தான் பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கும், இல்லைன்னா பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்காது. சரியா? அப்போ என்ன பண்ணணும், நிகழ்காலத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு முத்திரை வைக்கிறோம், அது நிகழ்காலத்தில் பண்ணுறோம். உடனே ஃபிசிக்கல் பாடியில் எனர்ஜி கிடைக்கணுன்னா சின் முத்திரை வைங்க, தியானம் பண்ணுங்கள், எவ்வளவோ சொல்கிறாங்க. தியானம் பண்ணிவிட்டு அதையும் நிகழ்காலத்தில் வந்து மனசையும் நிகழ்காலத்தில் கொண்டாடாமல் எங்கெங்கேயோ ஓடுது, எதிர்காலத்தை ஓடுது, அது பண்ணணுமா, டென்ஷன் வருது, ஆஃபீஸ் டென்ஷன், காலையில் இருந்தால் டென்ஷன், எல்லா டென்ஷனும் ஐயோ அப்படின்ட்டு இருந்தால் அப்புறம் எப்படிப்பா ரெடி பண்ண முடியும், ரெடி பண்ண முடியாது. கரெக்டாக எவ்வளவோ பிரச்சனை வந்தது இந்த பேண்டமிக்கில், எவ்வளவோ பேர் காணா போனாங்க. என்ன ஆச்சு, புண்ணியம் பெற்றோம் இருடன் இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, புண்ணியம் பெற்றோம் இருடன், அப்புறம் எப்படி இறைவனுடைய அருள் இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் காப்பாற்றுறக்கு, உடம்பை காப்பாற்றுறக்கு, மனசு காப்பாற்றுறக்கு, நம்ம செயலை காப்பாற்றுறக்கு, வெற்றி அடையிறதுக்கு சக்ஸஸ் பண்ணுங்கள். ட்ரையாங்கிள் ப்ரீத்தின் புரியுதுங்களா, சின் முத்திரை வச்சுக்கணும், நேராக உட்காந்துக்கணும். எதுக்காக பண்ணுறோம், மனசில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் நீக்க வேண்டும், உடம்பில் இருக்கின்ற கழிவுகள் எல்லாம் நீக்க வேண்டும், மனசு சுத்தமாக இருக்கும். எந்த ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸாக இருந்தாலும் உடம்புக்கு புத்துணர்ச்சி தருது, மனசுக்கு புத்துணர்ச்சி தருது, கழிவுகள் நீக்கப்படுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சர்க்குலேஷன் நல்லா நடக்குது. உடனே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் 100க்கு மேலே இருக்குது. ஆனால் எண்டாவதுடே அது என்ன பண்ணுது, பிளட் பியூரிஃபிகேஷன் நடக்குது. பிளட் பியூரிஃபிகேஷனாக என்னது, கழிவு நீக்கப்படுது. பிளட் பியூரிஃபிகேஷன் கழிவு நீக்கப்பட்டாலே மனசு சுத்தமாயிடும். புரியுதுங்களா? செல்களுடைய கழிவுகள் நீக்கப்பட்டால் மனசு நன்றாக இயங்கும். உடம்பினுடைய அடைப்பே மனதினுடைய அடைப்பு, உடம்பினுடைய சர்க்குலேஷனுடைய அடைப்பே மனதினுடைய ஓட்டத்தின் அடைப்பு, மனதனுடைய ஓட்டத்தின் அடைப்பு உடம்பினுடைய அடைப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனதனுடைய இறுக்கம் உடம்பினுடைய இறுக்கமாயிருது. அப்போ என்ன ஆகுது, ஹார்ட் அட்டாக் வருது, மனசு ஒரு மாதிரி பாரமாயிருது, செயலிலிருந்து போயிடுது, வயிறு இயங்கலை, ஜீரணம் நடக்கலை, எல்லா வேலையும் நடக்கலை. கரெக்டாக ரிலாக்ஸாக இருங்க. இப்போ ஒரு எக்ஸசைஸ், ட்ரையாங்கிள் ப்ரீத்திங். ட்ரையாங்கிள் என்ன, ப்ரீத்தின் ஹோல்டு ப்ரீத் அவுட். கரெக்டாக ஒரு 5 செகண்ட் இழுக்கிறேன் காற்றை, 5 செகண்ட் இழுக்க முடியாதவங்களும் 3 செகண்ட் இழுங்க, 3 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள், 3 செகண்ட் விடுங்க, மறுக்க வெளியில் விட்டு உடனே என்ன பண்ணுங்க, இழுத்துருங்க. புரியுதுங்களா ரூலு? சின்மத்தரா வச்சுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. Thank you.
முத வந்து 3 செகண்டு வந்து ப்ரீத் இன் பண்ணேன், 3 செகண்ட் ஹோல்டு பண்ணேன், ப்ரீத் அவுட்டு 3 செகண்ட் பண்ணேன். இது வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், அதையே அதிகப்படுத்தினேன். ப்ரீத் இன் வந்து 5 செகண்ட், ப்ரீத் ஹோல்டு 5 செகண்ட், ப்ரீத் அவுட்டு வந்து 5 செகண்ட். இதுதான் ட்ரையாங்கிள் ப்ரீத். கான்சியஸாக பண்ண பண்ண உள்ள ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, சிவோ ஹம் சிவோ ஹம் ஹம் ச, இதுதான் மந்திரம். அந்த சவுண்டை கேட்டுகிட்டே வாங்க காதில். கண் பார்க்கக்கூடாது, காது கேட்கக்கூடாது, இதை மட்டும் உள்ளே இருக்கிற கதியை மட்டும்தான் கேட்கணும். புள்ளினம் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லொண்ண வேண்டாம் தானே களி தரும் என்று சித்தன் மூலன் சொல்கிறான். இந்த பறவை விட வேகமாக போகின்ற இந்த காற்று பிராணனை கரெக்டாக நம்ம பயிற்சி எடுக்கும் பொழுது கல்லுண்ண வேண்டாம். உடம்பிலே கல்லுண்ணா வாசியோகத்தை பண்ணி பண்ணி உள்ளே இருக்கிற ஒரு ஆற்றலான ஒரு கல் என்றால் மயக்கம் தரக்கூடிய, ஆற்றல் தரக்கூடிய, உடம்புக்கே புத்துணர்ச்சி தந்து உடம்புக்கு நோய்கள் எல்லாம் நீக்கக்கூடிய அந்த கல் சொட்டு சொட்டாக விழுணும். அது வேணாங்கிறார். சரியா, வலிங்கினை வாங்கி வயிற்றில் அடைக்கி பலிகுண்ணா பாயத்தை பளிங்கினும் பிஞ்சாங்க இளமையாக இருப்போம் என்று மூலன் சொல்கிறார். புரியுதுங்களா, பிராணன் மனதோடு வேறாது அடக்கின் பிராணனை அடக்கில் பிறப்பும் இறப்பில் இது வந்து வாசியத்தோட எண்டு. பிறப்பையும் இறப்பையும் நாம் என்ன பண்ணலாம், நிறுத்தலாம் என்று சொல்கிறது யோக நூல். அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா எவ்வளோ ஆற்றல் இருக்கிறது, கரெக்டுங்களா? நன்றி. இதை பண்ணுங்கள், தொடர்ந்து பண்ணுங்கள். காலையில் 1:30 பண்ணுங்கள், மத்தியானம் 1:30 பண்ணுங்கள், சாயந்தரம் ட்ரையாங்கிள் ப்ரீத்தா நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொன்னங்கிறேன். ஓகே, நார்மல் ப்ரீத்திங் வந்து ஒரு 10 நாளைக்கு பண்ணலாம். அப்புறம் பாக்ஸ் ப்ரீத்திங் சொல்லித்தரேன், 5 நிமிஷம் பண்ணுங்கள். ஒரு கேப் விட்டு 5 நிமிஷம் பண்ணுங்கள். ஆற்றல் போச்சுன்னா பண்ணுங்கள் பண்ணுங்கள். சின்முத்ரா நேராக உட்காந்துக்கிறேன், மனசு பூரா ப்ரீத்திங்கில் வச்சுக்கிறேன். எந்த கவலையும் இல்லை, எனக்கு நல்லா இருக்கேன், நிகழ்காலத்தில் இருக்கேன், பிரபஞ்ச மாற்றல் எனக்கு கிடைக்குது, அதை இழுக்கிறேன். மனசில் உடனே மனசில் கேட்பாங்க கொஸ்டின், 3 செகண்ட் நினச்சிக்கலாமா, அதை எதுக்கு நினைக்கிங்க, நான் நல்லா இருக்கேன்னு இழுத்திங்கனாலே 3 செகண்ட் நினச்சிக்கோங்க. இழுக்கிறதே 3 செகண்ட் தான் அப்படின்னு நினச்சிட்டு, ஹோல்டு பண்ணுறது 3 செகண்ட் தான் நினச்சிட்டு, வெளியூறது 3 செகண்ட் தான் நினச்சிட்டு பயிற்சி பண்ணுங்கள். அதுக்காக போட்டுட்டு 3 செகண்ட் நினைக்கணும் 3 செகண்ட் நினைக்கணும் அதுலேயே போகாதீங்க எண்ணங்களை, அது தவறு. ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அது கிடையாது. 3 செகண்ட் அப்படின்னு இல்லை, நம்மளுடைய இழுக்கிறத 3 செகண்ட் தான் அப்படின்னு நினச்சிட்டு ப்ரீத் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். என் நோயெல்லாம் போக்குறேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக இப்படியும் கூட நினைக்கலாம். 3 ப்ரீத்தா ஹோல்டா வைத்த 3 தடவை அமுத்தி உள்ள வழி விடுறேன், அவ்வளோதான். நல்ல ஆற்றல் கிடைக்குது, ஒளிமயமான உடம்புல இருக்கிற அசுத்தங்கள்லாம் போகுது. வெளிவிட்டோன்னே இழுக்கிறேன். அருமையான பிரீத்திங், நல்லது நடக்கும். நம்மளோட கவலையெல்லாம் போயிடும், உடம்புக்கு நோயெல்லாம் போயிடும். நன்றி.